ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் டென்ஜோ. நாங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து அப்படி நாங்கள் பெங்காலி ஃபிஞ்சர்ஸ் பிரீட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். பெங்காலி ஃபிஞ்சர்ஸ் மாதிரி குட் பேர் அதனால உங்களுக்கு தெரியும். எல்லா பீடர்ஸும் வச்சுக்கக்கூடிய பேர்டு அது. என்ன எல்லா பீடர்ஸும் அதை ஃபிஞ்சர்ஸ் விழாவுடின ஃபிஞ்சர்ஸ் பொறிக்காட்டி அந்த எக்க தூக்கி பெங்காலி ஃபிஞ்சர்ஸை வச்சாங்கல்ல, அது நல்லா காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய பேர்டு அதுன்னு குட் பேரன் நானும் வளர்த்துருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஃபீமேல் டை கொஞ்சம் கணக்கு ஃபீமேல் டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மேலே விற்றுட்டேன். கடை ஒரு கிளாஸ் மேலே கிடைக்கல, ஆனால் அது ஸ்டிக்கில் வண்டி போட்டேன். நீங்கள் அதர்த்தா பண்ணி போகலாம், அது உங்களுக்கு அதர் செமி அதர் ஸ்டிக்ஸ் என்ன வேணாம் போடலாம். இப்போ மேலே ஃபீமேல் ஐடென்டிஃபை பேன்னு சொல்லுவேன். இப்போ நாங்கள் பீரிங் ஃபுட்டை பார்க்கலாம். இப்போ ஃபிங்கர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் கொடுக்கலாம். கம்பு ஏன்னா கணேசி நிறைய கொடுக்கலாம். அதுக்கும் அப்படி தான் தொண்டைக்கு சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னபடியா நீங்கள் பார்த்து கொடுங்க. நீங்கள் பெரிய வேட்சி வழக்கு அந்த கோக்டே இந்த இதுமே தெரியாது, அதுக்கெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பெரிய சீட் கொடுத்தா தான் அதனால் பீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சன்ஃப்ளவர் சீட் கணேசிட்டெல்லாம் கொடுக்கலாம். கோக்டே ஆஃபிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆனால் ஃபிங்கர்ஸ் நேரத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏண்டா அது சின்ன தொண்டைக்குள்ள அந்த கணேசி கணேசியில் தள்ளி வச்சா அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போ அதுக்காக சன்ஃப்ளவர் சீட் அதை போவா நெல் போவா கணேசி போவோம். நெல்லாதான் தொண்டைக்குள்ள அப்படின்னா கணேசி போகும். நீங்கள் நான் பார்த்து பார்த்து வைங்க. தின வைக்கலாம், பிரச்சனை இல்லை. பெரிய தின வைக்காதீங்க. ஜாவா ஆப்ரிக்கன் காக்டேல்ஸ் அதுக்கு நீங்கள் வைக்கலாம். நான் அடுத்து கொஞ்சம் வீடியோ போவேன்னா உங்களுக்கு காக்டேல் ஃபுல் ரிவ்யூ நான் காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் நாளாக வரும் ஃபுல்லாக தான் விளையாடலாம். நான் ஆப்ரிக்கன் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தெரிஞ்சோம். எந்த அது வேந்த பிளான் நான் இல்லை, காக்டேலாக வேந்த பிளானில் இருக்கேன். இப்போ அதோட ப்ரீடிங் இதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் ஃபிங்கர்ஸ் மாறிட்டான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு சொத்து கேப் வந்து குதிரையாக கொடுத்தான்னு பார்த்து பேர். ஆனால் நீங்கள் கேப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அது கடைசி 7 சீக்காக கொண்டு வரும் குட் பேன். நீங்கள் கணக்கை வச்சாலும் பதில் வேலை ஒரு கடைசி உங்களை பொறி காட்டி கோல்டியன் ஸ்டார் ஃபிஞ்சர்ஸ் சவுட் ஃபிஞ்சர்ஸ் அண்ட் கிளாஸ் ஃபிஞ்சர்ஸ் ஃபெயின் டெயில் அதெல்லாம் பொறி காட்டி நீங்கள் பெங்கால் ஃபிஞ்சர்ஸ் வச்சிங்கல்ல சூப்பராக பற்றிடும். நீங்கள் அதையும் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஒரு லாவட்டின் நீங்கள் சும்மா தூக்கி எறியாங்க. அதை வச்சுட்டு ஒரு பெங்கால் ஃபிஞ்சர்ஸ் வாங்கி வைங்க. அதை நீங்கள் அதுக்கு அந்த இக்கெல்லாம் வைக்கலாம். அதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு போர்ட் ப்ரோசஸ் பீஜிங் பாக்ஸ் நான் இப்போ பாஸ்கெட் வைக்க வச்ச மாட்டேன். இந்த போன வீடியோ நான் சொல்லிப்பேன், ஸ்டார் ஃபிஞ்சர்ஸுக்கு நீங்கள் பாஸ்கெட் வைக்கணும்னால இந்த இதுக்கு பாஸ்கெட் வைக்க தவிர நீங்கள் போர்ட் இல்லாட்டி நெட்டால் ஒரு வலை பின்னி அதை வச்சிங்கன்னா அதுக்கு அதுக்கே முட்டை ஏன்னா அது நல்ல ஒரு பேர்டு. அதான் எனக்கு பிடிச்ச பேர்டு ஃபிஞ்சர்ஸ்லேயே அது சூப்பர் ஒரு பேர்டு ஆனது. அதுபடியா நீங்கள் பொட்டு வைக்கலாம். அந்த பொட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பாஸ்கெட் சொல்லுவேன், பாஸ்கெட்டில் அந்த பெங்காலி ஃபிஞ்சர்ஸ் இருக்காது. பொட்டுலாம் கூட பசங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் பொட்டை வச்சு கூடு நெஸ்ட் கட்டிச்சு ரெண்டும் போய் அதுக்கு எழுந்துச்சு. அது ஒன்று ஈகிள் அட்டாக் பண்ணிடுச்சு. நான் தான் அந்த சர்வ நெட் மேன் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதுக்காக ஈகிள் போய் அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போ நான் அதை விற்றுட்டேன். இப்போ திருப்பி அந்த பிளான் உயர்ந்த பிளானில் இருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ என்னோட ஃபுல் ரிவியூ ஒரு 5-3 மந்த்ஸ் போவதுக்கு நான் ஆஃப்ரிக்கன் காக்டேல் அதெல்லாம் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் அதோட நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி தான் அது கூடு கட்டும். நீங்கள் சும்மா வச்சா முட்டை அது அப்படின்னு நினைக்காங்க. அது நெஸ்டிங் மெட்டீரியல் வச்சா தான் அது கூடு கட்டி முட்டை ஃபிஞ்சர்ஸ் பண்ணிட்டான். நீங்கள் ஃபிஞ்சர்ஸ் கொடுக்க கேவ நீங்கள்ல அதே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் தரும். ஃபிஞ்சர்ஸ் நீங்கள் நல்லா கேர் பண்ணாலும் 5 ஆச்சிக்கு 50 இது நல்லா கேர் பண்ணி விட்டோம்னா 7 ஆச்சிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வேண்டிட்டீங்க விட்டுட்டீங்க மேலும் ஃபீமேல் ஐடென்டிஃபை. இப்போ வீடியோ ஒரு இமேஜ் போயிருக்கும் நினைக்கிறேன். அது இதுக்கு பின்னுக்கு அது முன்னுக்கு விட்டு பாருங்க. ஒரு இமேஜ் போயிருக்கும் க்ரீன் கலரில், அதில் பாருங்க ஃபீமேலுக்கு தொத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மேலுக்கு தொத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேர்வ்டாக வந்துருக்கும். அடுத்த அப்படினே இப்படி மேலேருந்து பார்க்க மேலுக்கு அந்த வளைஞ்சு அலைஞ்சு போதமே இருக்கும். ஃபீமேல் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஃபீமேல் ஸ்ட்ரெயிட் மேலுக்கு கேர்வ்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து வந்தீங்க. நீங்கள் அடல்ட் இல்லாட்டியும் செம்மியாக அடல்ட்டாக அப்படி சூஸ் பண்ணுங்கள். சிக்கன் சூஸ் பண்ணுங்க.
அப்படி மேல ஃபீவை கண்டுபிடிக்க நான் கஷ்டமாகும் உங்களுக்கு. நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க, நீங்கள் பீட் பண்ணி வழிவா செஞ்சீங்க, இந்த சொல்லுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.